நான் பிள்ளைங்களுக்கு உப்புமானாலே கொடுமை. நீங்கள் பாருங்கள் என்ன அந்த மாதிரியாக இருக்குது. நல்லா தானே பண்ணியிருக்கேன், கொடுமையாக இருக்கிற அளவுக்கு ஆயிருக்கு. பாப்பா தம்பி வாங்க, இந்த பாட்டிலை இங்கே வைக்கலாம். அழகாக இருக்குல்ல, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் வந்து காலையில் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் ரெண்டு பழைய தொட்டி இருந்துச்சு, பிளாஸ்டிக் தொட்டி, அதுக்கு நான் பெயிண்ட் அடித்து வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் செடி வைக்கலாம் அப்படின்னு, வேறு ஒன்றும் இல்லை, வீட்டுக்குள்ளே வைக்கிறதுனா மணி பிளான் தான், அதுதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரி அதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் அந்த இடத்துல போட்டிருந்த வெண்டைக்காய் ஒன்று நல்லா வந்திருக்கு. எங்கள் மண்ணுக்கு வந்து காய்கறி நிறையா வரமாட்டேங்குது. இன்னொரு குட்டி குட்டி இலையாக இருந்துச்சு பாருங்கள், அது வந்து நிலவேம்பு, அது தானாகவே எங்கள் தோட்டத்தில் முளைச்சது. மணி பிளான்ட் அந்த மாதிரி எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு நான் அதை வைக்க போகிறேன். வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மரத்தில் ஒரு மூடா மாதிரி இருக்குது, அது நம்ம வீட்டில் ஆசாரி ஒர்க் நடந்தப்போ அவங்க உட்காந்து செய்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. நான் அதில் சிவப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அதில் இந்த ரெண்டு தொட்டியும் கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வைக்க போகிறேன். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பாட்டில் ஒன்று இருந்துச்சு, லயன் டேட்ஸ் பாட்டில் ஒன்று, அதில் உள்ள அந்த லேபிளை வந்து வெந்நீரில் போட்டு சுத்தமாக எடுத்துடலாம் அப்படின்னு. ஏதோ ஏதாச்சும் செய்யலாம் இல்லை வீட்டில் இருக்கும்போது. அது அப்புறம் பார்த்திங்கன்னா நெய் உருக்குறேன், கொஞ்சமாக வெண்ணெய் இருந்தது, அதை வந்து சின்ன எறும்பு எண்ணெய் செட்டில் விட்டு உருக்கியிருக்கேன். அது கிட்டத்தட்ட முடிய போகுது. அப்போது இறக்கும்போது நம்ம கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, வெந்தயம் எது வேணாலும் சேர்க்கலாம். நான் வந்து வீட்டில் வந்து முருங்கைக்கீரை இல்லை, எல்லாம் மரத்தில் உள்ளது கொட்டி பிச்சு, அதனால நான் வெந்தயம் சேர்க்குறேன், கொஞ்சமாக வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன். அப்புறம் கருவேப்பிலை இருந்தது, அது ரெண்டும் போட்டேன். நல்லா கமகமன்னு அப்படி ஒரு வாசனை, அது ரெடி ஆகிட்டு. நான் வந்து நெல்லிக்காய் முதல்ல போட்டிருந்தேன் பாருங்கள், அது கிட்டத்தட்ட முடிய போகுது, அதனால் முன்கூட்டியே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் வேக வச்சு எடுத்து அதையும் ரெடியாக வச்சுருக்கேன். அது வெல்லம் போட்டு ரெடி பண்ணிக்கணும். நெய் நல்லா மணமாக சூப்பராக இருக்குது பாருங்கள், பொன் நிறமாக இருக்குது, இப்படி தான் இருக்கணும். அதில் இன்னும் நான் வந்து கருவேப்பிலை இருந்துச்சு, அதையும் நான் போடுறேன். இது போட்ட பிறகு சூப்பர் வாசனை. வீட்டிலே செஞ்ச சுத்தமான நெய் ரெடி ஆகிட்டு, இதை வந்து நல்லா ஆறின பிறகு ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கடையில் விளக்கேற்றி, நம்ம தோட்டத்தில் இருந்த பூ வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்றோம். டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்மா தான். உப்மாவுக்கு இரும்பு எண்ணெய் சட்டி வச்சுட்டேன். உப்பு ஜாடியில் உப்பு குறைவாக இருந்துச்சு, நான் அதையும் நிரப்பிக்கிறேன். கீழே உப்பு சிந்துனுச்சின்னா நம்மளுக்கு முகத்தில் பரு வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் உப்பு சமைக்கும்போது நமக்கு மேடையில் கீழே சிந்தாமல் நம்ம சமைக்கணும். அது கீழே சிந்துனுச்சுன்னா நம்மளுக்கு பரு வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது எதுக்கு சொல்லி பயமுறுத்துறாங்கன்னு தெரியல, இருந்தாலும் நம்ம அதை கீழே கொட்டாமல் செய்யணும். நான் உடனே சுத்தம் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து 2 கப் ரவா போல் நான் எடுத்து உப்புமாவுக்கு முதல்ல வெறும் எண்ணெய் சட்டியில் வதக்க போகிறேன். உப்மா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அன்றைக்கி டிஃபன் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் இது பண்ணியிருக்கேன். அவ்வளோதான ஒழிய வந்து யாருக்கும் உப்மா தெரியாமல் யாருக்குமே இருக்காது. இந்த பக்கம் வந்து இப்போ லேபிள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த பாட்டிலில் ஒட்டியிருந்துச்சு. நானும் சுரண்டி சுரண்டி பார்த்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து அடுப்பில் ஏற்றி வச்சுருக்கிறேன், திரும்ப சூடு காட்டி வச்சுருக்கேன். பயமாக வேறு இருந்துச்சு, பாட்டில் வெடிச்சு போயிடுமோ தண்ணியில் அப்படின்னு. இருந்தாலும் அதை சுத்தம் பண்ணிவிட்டு தான் மறு வேலைன்னு நானும் விடவே இல்லை. இந்த பக்கம் வந்து ரவா நல்லா இது பண்ணிகிட்ருக்கு. சில வந்து சிலருக்கும் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணுவாங்க, நான் வந்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு ரவா வதக்கிடுவேன். ஏன்னா அந்த சிவப்பு கொஞ்சம் கலர் ரவாவில் வந்து பொன்னிறமாக இருந்துச்சுன்னா பார்க்க நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு தேவையான ரிஃபைண்ட் ஆயில் தான் விட்டுருக்கேன். Thank you.
அப்படி கிண்டிட்டு திரும்ப போடுவோம். அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். ஏன்னா கேமரா ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே செய்யும்போது, இல்லைன்னா உப்மா வந்து ரவா கொட்டிக்கிட்டு இருக்கும்போதே கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சி இல்லைன்னா கட்டிப்பட்டு போயிடும். அதனால் கேமரா பிடிச்சிருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஒரு குட்டி குட்டியாக ரெண்டு இது இருந்தது. ரொம்ப லைட்டாக இருக்கும், மூஞ்சில் தடவுனா நல்லா சூப்பராக இருக்கும். அது இது ஒன்று. அப்புறம் இது ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீம், ஏன்னா எனக்கு ஃபேர் அண்ட் லவ்லி தான் செட் ஆகும், வேறு எது தடவுனாலுமே செட் ஆகிறதில்ல. ஒரு ஐப்ரோ பென்சில், கொஞ்சம் சேஃப்டி பின். இப்போ உப்மா இறக்கும்போது நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று விட்டு இறக்கணும்னா நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். எப்போவும் நாட்டு சக்கரை தான் நான் தொட்டுட்டு சாப்பிடுவோம் நாங்கள், ஆனால் இன்றைக்கி வந்து ஜீனி தான் வைக்க போகிறேன். நாட்டு சக்கரை சரியாக போச்சு, வாங்கலை இன்னும். ஏன் இந்த கான்டாக்ட் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ், காலை டிஃபன் இப்படி தான், அதனால் சிம்பிளாக பண்ணிட்டோம். மத்தியானம் வந்து ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து பிரியாணி, சிக்கன், அது என்ன தந்தூரியோ இல்லை பார்பிக்யூ தெரியல, அதை ஆர்டர் பண்ணி நாங்கள் வாங்கிட்டு வந்தே ஹோட்டல்லேருந்து வீட்டில் வந்து சாப்பிட்டோம். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போவுமே நம்மளே சமைச்சு சாப்பிட்றோம் இல்லையா, அதனால். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த காலையில் நான் ரெடி பண்ண தொட்டி ஹாலில் சவுத்தோரமாக அப்படி வச்சுருக்கோம், பார்க்க அழகாக இருக்குல்ல. அப்புறம் ஈவினிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடியில் வந்து எப்போவும் போல் ரிலாக்ஸ் பண்ண வந்துட்டோம். அங்கே வந்து ஏதோ செங்கல் சூளையா அது என்னன்னு தெரியலங்க, திடீர்னு கொஞ்சம் எரிய ஆரம்பிச்சிச்சு. அடுத்து தக தகன்னு எரிய ஆரம்பிச்சிட்டு அதை வீடியோ எடுத்துருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.